வணக்கம் அவோ ஜன்சக்தி நேயர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ இந்த சேனலை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னாக்க, ஒருத்தர் தாம் பேசுகிறது சரியாக தான் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து மேடையில் பேசினது சரி அப்படின்னு நமக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. அதையே பப்ளிக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி பேசினது தப்பு, நீங்கள் இப்படி பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதே மாதிரி இன்னொரு மேடையில் அதே மாதிரி பேசுறது எதை குறிக்கிறதுன்னு தெரியல. நம்மளுடைய தைரியத்தை குறிக்கிறதா, நம்மளுடைய கொழுப்புத்தனத்தை குறிக்கிறதா, என்ன பப்ளிக் சொன்னதுலேயும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாமே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஜோதிகா என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சதீஸ்வரா டெம்பிள் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, அதை பார்க்காம போகாதீங்க, அந்த கோயில் கண்டிப்பாக பார்க்கணும், அது அவ்வளோ அழகாக இருக்கு சொன்னாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கேன், அவ்வளோ பியூட்டிஃபா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அது ஆல்மோஸ்ட் லைக் உதய்பூரில் இருக்கிற பேலஸஸ் மாதிரி அந்த கோயில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் என்னோட ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, வெரி பேட்லி மெயின்டைன்ட். அண்ட் நான் பார்த்ததெல்லாம் என் வாயால் ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் டு ராட்சசில கூட இது சொல்லியிருக்கேன், கௌதம் சொல்லியிருக்காங்க, தட் கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, கோயில் உண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க, ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸில் போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு போகல, அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு கோயிலுக்கு போகல. ஸோ ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்கூல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் டொனேட் டு தெம் ஆல்சோ. என்ன வியூவர்ஸ் வீடியோவை பார்த்தீங்களா, கேட்டிங்களா? அவங்க தான் ஜோதிகா அவர்கள் பேசினதில் எந்தவித தப்பும் இல்லை. அதாவது கோயிலுக்கு செய்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அந்த கோவிலுக்கு செய்கிற மாதிரியே நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸுக்கு செய்யுங்க அப்படின் இருக்காங்க. இதை வந்து பல வீடியோக்களில் பார்த்துட்டு நீ ஏன் கோயிலுக்கு செஞ்சால் மாதிரியேன்னு இருக்க, நீ மசூதிங்க வேண்டிதானே, சர்ச்சுன்னு சொல்லியிருக்கலாமே. சில பேர் சொன்னாங்க அதே மாதிரி சினிமாவில் போடுறதுக்கு ஈக்குவலான்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பல குழப்பங்கள், பல ஏசல் பேச்சுகளுக்கு அவங்கள பற்றி கண்டபடி பேசினாங்க. அவங்க பேசினதில் தப்பு இல்லை, கோயிலுக்கு செய்த மாதிரியே நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செய்யுங்க, அது பெருன ஹாஸ்பிட்டலுக்கு செய்யுங்கிறாங்க. மாதிரியே அதே மாதிரியேன்னு சொன்னதுனால ஜோதிகா அவர்கள் சொன்னதில் எந்தவித தப்பும் இல்லை. இந்த கும்பல்லாம் தான் அதை தேவையில்லாமல் பெருசுப்படுத்துகிறாங்கன்னு அப்போ வந்து நினச்சேன். ஆனால் அவங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேடையில் பேசி அதை தப்பாக கண்டபடி எல்லாரும் விமர்சித்தா அதில் எது ரைட்டு தப்பு இருக்கோ அதை எடுத்து வச்சுப்போம், அடுத்த மேடையில் அதை அவாய்ட் பண்ணிவோம், இல்லை இந்த நல்லதையும் சேர்த்துப்போம். ஆனால் ஜோதிகா அவர்கள் வேற மேடையில் அதே அவார்டு வாங்கும்போது என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். கோயிலுக்கு கோயில் உண்டியில் நாங்கள் நிறைய காசு போடுவோம், கோயில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவு பண்ணுறோம், டொனேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி லெட்ஸ் கிவ் இட் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் தமிழ்நாடோட யூத் பாப்புலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. லெட்ஸ் கிவ் தெம் தட் பிளாட்ஃபார்ம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கோயில் விட கம்மி இல்லை, ஆனால் படத்தில் சொல்கிற மாதிரி குருவுக்கு அப்புறம்தான் தெய்வம். நன்றி, வணக்கம். எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. கோயிலுக்கு செய்த மாதிரியே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு அவங்க இந்த நம்ம கமெண்ட்டு சொன்னவங்களோட பேச்செல்லாமே கேட்கல, அவங்க சொன்னது ரைட்டு, அதேபடி பேசலாம், கரெக்டு தான். ஆனால் மக்களோட மனசு புண்பட்டுருக்கே, அந்த மனசு புண்பட்டுறதுக்கு ஒரு காயத்துக்கு மருந்தாக பேசுவோங்கிறது தான் பேச்சாளருக்கு அழகு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் பேசியிருக்காங்க, அதே மாதிரி கோவில்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க.
மக்கள் எல்லாம் பொதுவாக சொல்லு, உன்மதத்தையும் சேர்த்து சொல்லு, மசூதினும் சொல்லு, சர்ச்சுன்னு சொல்லுன்னு கேட்டுருந்துருக்காங்க. அதை பற்றிலாம் அவங்க மைண்டே பண்ணிக்கல, மீண்டும் அதே மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறது, அவங்க பேச்சு கரெக்டுங்கிறதா, இல்லை அவங்களுக்கு கொழுப்பு திமிரு அப்படின்லாம் சொல்கிறதா, இல்லை மேடை நாகரிகம் தெரியல, மக்களோட மனசு புரியலங்கிறதா? அவங்க பேசினது ரைட். மக்கள்கிட்ட இதையும் கேளுங்க, நீங்கள் சினிமாவுக்கு செலவழிக்கிறத விட, சினிமாவை பார்க்குறத விட, சூர்யா படத்தை எல்லாம் பார்ப்பதை விட, நீங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், படிப்புக்கு ஸ்கூலுக்கு கொடுங்க, கோயிலுக்கு கொடுங்கன்னு அப்படி சொல்லுங்க, அதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சேர்த்துக்கோங்க, இதையும் சொன்னதை நீங்கள் காதில் கேட்டுக்காமல் அடுத்த மேடையிலையும் நீங்கள் இதே தான் சொல்கிறீங்க. தயவுசெய்து சொல்லுங்கள், படம் சினிமா படம் பார்ப்பதை விட, சூர்யா படத்தை பார்ப்பதை விட, ஸ்கூலுக்கு கொடுங்கள், ஸ்கூல் மாணவர்களுக்கு கொடுங்கள், ஏழை மாணவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். நடத்துகிற நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா இன்னும் மேலும் மக்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும்.